ராதா, இந்த டாக்டர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? மாப்பிளை பாக்குறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் மாப்பிளை கைக்குள்ள வச்சுக்கிறது உன் சாமர்த்தியம். அத்தே, தாய் தந்தை இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்குனதே நீங்கதான். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே கேக்குறேன். இந்த பாருடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை விட்டு கொடுத்து நடந்த கூடாது. அப்படி நடந்துகிட்டா வாழ்க்கை அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான். சரி அத்தை, உன் முடிச்சு போடுறதோட இந்த ஆம்பளைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாம அவளை உண்டான முடிச்சுக்குள்ள வச்சுக்கிறதுதான் பொம்பளைக்கு சாமர்த்தியமே இருக்குது. நான் அப்படி இல்லாதனால்தான் என் புருஷனை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அவரே எங்க ஓடினாரு? நீங்களே விரட்டிடுங்க. சும்மா சாமி கண்ணு, அம்மா இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் பண்ணிடு. சரிம்மா. ஏமா, கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு இப்படியா புத்தி வயசு கொடுக்கறது? எல்லாம் எனக்கு தெரியும், வேலை பார்த்துட்டு போறா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி மாப்பிளை துருவி துருவி கேட்டதுனால்தான் மாப்பிளை பத்தி விவரம் தெரிஞ்சது. ஏத்த, ஒருவேளை அவர் சர்ச்சையிலாத்தான் பொம்பளை பேர சொல்லிருப்பாரோ? அடி பைத்தியக்காரி, அவசரப்பட்டு நம்பிடாத. ஆம்பளை எப்பவும் நீலி கண்ணீர் வடிப்பாங்க, கண்ணே கண்ணே கொஞ்சுவாங்க. நீ அது பொய்யே பொய்யே எடுத்துக்க. புருஷனை எப்பவும் சந்தேக கண்ணோட பார்த்தாதான் உன் வாழ்க்கை உருப்படும். சரியத்த, நீ ராசாத்தி. அம்மா, அம்மா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த ஹார்லிக்ஸா குடிங்கம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. சாமி கண்ணே, என் மன வருத்தம் உனக்கு புரியாது. எல்லாம் எனக்கு தெரியும்மா. தயவு செய்து உங்க அத்தை பத்தி கேட்காதீங்கம்மா. உங்க அத்தைக்கு யாரு நல்லா வளர்ந்தாலும் பிடிக்காது. ஐயா கூட காலையில ஆஸ்பத்திரிக்கு சாப்பிடாம போயிருக்காரு. நடந்ததை மறந்துட்டு ஐயா போன் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிரும். அப்பா, புருஷன் போட்டாடி பிரிஞ்சுட்டாங்க. இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. சமைக்கண்ணே, சமைக்கண்ணே. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, சாப்பாட்டுக்கு பால் பாயசம் பண்ணு. பாவத்தை பண்ணி விட்டு பால் பாயசம் கேக்குதா? அகிலாண்டா, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராமையா போகுது. அப்ப கவனிச்சுக்கிறேன். சாமி கண்ணு, அந்த பையனுக்கும் புலிக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுங்க. சாமி கண்ணு, அம்மா இது என்ன வீடா இல்ல மிருக காட்சி சாலையா? வீட்டுக்குள்ள புலிய வளர்த்துக்கிட்டு அதை உடனே வெளியே அந்த சொல்லு. மனுஷங்களிலேயே குள்ள நரி நாகப்பாம்புன்னு சில மிருகங்கள் இருக்கு. அதுக்கு உண்மையான மிருகங்கள் எவ்வளவோ மேல். பாம்புன்னு சொன்ன உடனே நீங்க நெளியிருங்க. ஐயா உங்களை சொல்லல. சொல்லப்படுறா. சாமிக்கண்ணு, இனிமே அந்த புலி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. புலியா நானா அது அவரே தீர்மானிச்சு சொல்லட்டும். கோவக்கார பொண்டாட்டிய விட குழந்தை மாதிரி பழகிற அந்த புலி எவ்வளவோ மேல். அப்ப அந்த புலிக்கே தாலி கட்டி பொண்டாட்டிய வச்சுக்க சொல்லு. அம்மா சண்டையெல்லாம் அப்புறம் போடுங்க, முத சாப்பிடுங்கம்மா. அந்த புலி இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் சாப்பிடுவேன். ஐயா நீங்க எனக்கு மட்டும் ரோஷம் இல்லையா? அவளை வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நானும் சாப்பிட போறது இல்லை. மடங்க, என்ன குழம்பு வச்சிருக்க? புளி குழம்பு. புளி குழம்பா? புளிக்கிறேன், நான் பயந்துகிட்டு இருக்கேன். புளி குழம்பு வச்சிருக்கான். புளி குழம்பு போடா. அப்பா, புருஷன் மட்டாட்டி சண்டையில ரெண்டு பேர் சாப்பாடு மிச்சம். தம்பி, புருஷ மஞ்சாதி பிரிச்சு வச்ச பாவியே அவதான். அவங்க ரெண்டு பேரையும் பட்னியா போட்டு அவ மட்டும் திங்கிறா பாரு. கவலைப்படாதீங்க, எங்களுக்கு உதவி டாக்டர் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதே எங்க கடமை இல்லடா ராஜா. ஒரு சவுனி அவளை போய் கவனி. வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா.
வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. ஏய், இப்ப நீ போக போறியா இல்லையா? சரி, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க ராஜா. நான் சாப்பிடணும், அவனு தானே. இதோ சாப்பிடுறேன். புளிய போ சொல்ல ராஜா. அம்மா சாப்பிடுறாங்க, வா போலாம். சாப்பாடா சாப்பாடு? புளிய வச்சு மறக்கலாம், நான் சாப்பிடுவேனா? நாளைக்கு ஒரு மிருகத்தோட காணும். எப்படி வரும்? இந்த சூரப்புலி வீரப்பாவோட காத்துப்பட்டா காண்டா மிருகம் காணாம போயிடும். நான் புஷ்னு மூச்சு விட்டா புலியெல்லாம் பதறிடும். நான் சிரிச்சா சிங்கம் எல்லாம் செதறிடும். நீ அறுத்தன கோவரும், அப்புறம் உன்னை சுட்டுருவேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வந்தத வந்துட்டோம், மாதிரிக்கு ஒரு புறாவியா சுட்டு எடுத்துக்கிட்டு போவோம். இல்லன்னா ரொம்ப கேவலம். புறாதானே? இருங்க இருங்க, இப்ப சுடுங்க. என்னது பயங்கர வேட்டு சத்தம் கட்டிச்சு தரையில ஒண்ணுமே காணும். நீங்க புறாவ சுட்டீங்களா இல்ல பிளேன சுட்டீங்களா? ஜீப்ல போய்பாரு. ஜீப் டயர் சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டீங்களா? ஐயோ ஐயோ, என்னது ஜீப் டயர் பஞ்சர் ஆகல? அப்ப குண்டு எங்க போச்சு? புறா ஒத்த குண்டுல மொத்த குடும்பமும் க்ளோஸா? அடேங்க அப்பா, இப்பயாவது இந்த வேகனை தெரியுதா? இப்ப உங்களை சிஷ்யனா நான் ஏத்துக்கிறேன். ஓ மோலாலி, இந்த புறாவெல்லாம் போன ஜென்மத்துல மந்திரியா இருந்திருக்கணும் நினைக்கிறேன். என்னைய சொல்ற? பாருங்களேன், ஓபன் ஜீப்ல ஜம்முன்னு ஊர்வலம் போதே. ஆனா நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கணும், குண்ட இன்னும் கொஞ்சம் வேகமா விட்டுருக்கணும். விட்டுருந்தா? விட்டுருந்தா இந்நேரம் நம்ம வீட்டு அடுப்புல இருக்கிற எண்ணெய் சட்டியில உளுந்து ரோஸ்ட் ஆயிருக்கும். நாம போன உடனே துண்ணுடலாம். புறாவுக்கு சொந்தக்காரன் வந்துட்டான், பம்புதான் அஞ்சு பத்து கேப்பான். ஐயையோ, நான் புறா சுடலீங்க, என்னால தோசை கூட சுட முடியாது. எல்லாம் இவரு தான் பாத்தீங்களா, குண்டு விடுற குழா வச்சிருக்காரு. இந்த சூரப்புலி வீரப்பா இங்க கேம்ப் போட்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? உங்களை பார்க்க வரலையா? ஐயாவை தான் பார்க்க வந்தோம். நல்லா பாத்துக்குங்க. என்ன விஷயம் ஐயா? இந்த காட்டுல மரம் வெட்டி பழைக்கிறவங்க நாங்க. இங்க இருக்கிற ஒரு யானைக்கு மதம் பிடிச்சு போச்சுங்க. என்னது யானைக்கு மதம் பிடிச்சிருச்சா? என்ன மதம்? சைவ மதமா வைஷ்ணவ மதமா? ஓ சும்மா இருக்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. ஐயா, அந்த யானையோட அட்டகாசம் அதிகமாகிட்டே இருக்கு. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க கவலைப்படாதுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த வந்துடுறேன். சும்மா நிக்கிறீங்க? எல்லாரும் என்ன சுத்தி நில்லுங்க, உள்ள இருந்துகிட்டு உங்களை நான் காப்பாத்துறேன். வாங்க வாங்க, உண்மையில எல்லாம் நெருங்கி வாங்க. வெந்து போச்சு, பேசாம கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டு இங்கே தின்னுடலாம்.
அப்பா, எனக்கு எக்கச்சக்கமா பணம் வந்து குவியணும். ஐயா, உங்களுக்கு லாட்டரியில கண்டிப்பா பரிசு விழும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே விழுந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா ஜாமி, உங்க வாய்க்கு ஒரு மூட்டை சர்க்கரை அள்ளி கொட்டணும். ஒரு மூட்டை சர்க்கரை அள்ளி அவர் வாயில கொட்டினா அவர் வாய் கிழிஞ்சிடாது? கணக்கு கிழியட்டுன்றீங்களா? ஐயா ஒரு நிமிஷம். என்ன சாமி? உங்களுக்கு லட்ச ரூபா விழுந்த உடனே அதுல பாதிய ஐயப்பனுக்கு காணிக்கையா செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டீங்க, இது வரைக்கும் செலுத்தாம இருக்கீங்களே. சாமி, ஐயப்பனுக்கானே மகா கட்டிக்காரன், எங்க எனக்கு 2 லட்சம் ரூபாய் விழுந்தா தனக்கு 1 லட்சம் ரூபாய் தருவானோ தரமாட்டானோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு அவனே 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டான். பாக்கி 1 லட்சத்தை தான் எனக்கு கொடுத்துருக்கான். அதுலயும் பாருங்க, கவர்மெண்ட் காவாசி டாக்ஸ்ன்னு புடிச்சுக்கிட்டாங்க. சாமி, நியாயமா பார்த்தா ஐயப்பன் தான் எனக்கே தரணும். சாமியே தரணும் ஐயப்பா. கணக்கு ஐயா, பாய்யா நீங்க முன்னால போங்க, நான் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா சாமி, சாமிநாதன் பேரை வச்சுக்கிட்டு சாமிக்கே துரோகம் பண்றாரு. இவர் எல்லாம் நல்லா இருப்பாருன்றீங்க? அது எப்படிங்க நல்லா இருப்பாரு? ஒரு காலத்துல உங்க அப்பா முதலாளியா இருக்கும் போது இவங்க அப்பா உங்க அப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தாரு. இப்போ இவங்க அப்பா செஞ்ச துரோகத்தினால அவரும் முதலாளி ஆயிட்டாரு, நீங்க கணக்கு பிள்ளை ஆயிட்டீங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு ஐயப்பன் சும்மா விட மாட்டாருங்க. சாமி சும்மா விட்டாலும் நான் சும்மா விட போறது இல்லைங்க. என்ன செய்ய போறீங்க? ஒரு நிமிஷம் காதை கொடுக்குறீங்களா? எதுக்கு? கடுக்க நான் கழட்டிட மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்லத்தான். இந்த நல்ல காரியத்துக்கு நீங்க தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். சரி செய்யறேன். கணக்கு இன்னும் அர்ச்சனை முடியல. நான் வந்துட்டேங்க, இப்பதானே அர்ச்சனையே ஆரம்பிச்சிருக்கேன். சாமியே சரணம் ஐயப்பா. வரட்டுங்களா? வாங்க. ஆகு கேது சூரிய மேடு சுக்கர மேடு அடுத்த மேடு சோழ மேடு. நீங்க என்ன விவரம் புரியாத ஆளா இருக்கீங்களே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கள? அப்புறம் இங்க கோட்டை விட்டுற கூடாது, நான் சொன்னபடியே சொல்லணும், அப்பதான் அவர் நம்புவாரு. கவலையே படாதீங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு பொய்ய சொல்றது தப்பே இல்லைங்கிற. என்ன சாமி? வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். ஜாதகம் பாத்தீங்களா? எல்லாம் பாத்துட்டேன். ஐயா, உங்க பொண்ணோட ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த அங்காரசனி இடம் மாறி இப்ப உச்சகட்டத்துல வந்து நிக்கிறான். அப்ப இனிமே தான் அவருக்கு நேரம் சரியில்லைன்றீங்க? இல்ல இல்ல, இதுதான் சரியான நேரம்னு சொல்ல வந்தேன். ஒரு வாரத்துக்குள்ள உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்றது நல்லது. அப்படி பண்ணிட்டா உங்க வீட்டுல இருக்கிற தவிடு எல்லாம் பொண்ணாயிடும். அப்படின்னா 50 மூட்டை தவிட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? யோ நிறுத்தியா? சாமி, நீங்க சொன்னபடியே இந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அப்படியே செய்யுங்க. அப்ப நான் வரட்டா? வாங்க வர. யோ கணக்கு, இப்ப மாப்பிளைக்கு என்னையா பண்றது? ஏன் நான் இல்ல? யோ நீயா? அது இல்லைங்க, நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். முதலாளி, என் கைவசம் பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்காரு. அப்படியா? ஆமாங்க, அவரை சுத்தி எப்பவுமே ஜே ஜே ஜேன்னு கூட்டம். கணக்கு, அந்த மாப்பிள்ளைய அமுக்கு. ராப்பிச்ச சோத்துலயே கைய வைக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? பரம்பரை பிச்சைக்காரன். இந்த தொகுதியில எல்லா ஊடு நம்ம ஊடு மாதிரி தான், நீ துண்ணு. ரொம்ப நன்றிண்ணே. போ துண்ணல. இல்ல அண்ணே, என் ராஜா குடுத்துட்டுதான் நான் சாப்பிடணும். அது நம்ம ஊர்ல ராஜா கூட சோத்துக்கு லாட்டி அடிக்கிறாங்களா? அதுல அண்ணே, ராஜாங்கிறது நம்ம இருக்கிற சிறுத்த புலி. புலியா? புலியா? பயப்படாதுங்கண்ணே, அது ஒண்ணும் செய்யாத. ஒண்ணும் செய்யாத? தெரிய பாத்தியா, பூனையா இருக்க போகுது. நாம என்ன கூட்டி வந்து காம் கேட்டுமா? பானப்பா போ போப்பா. அம்மா தாயே, சோறு போடுங்கம்மா. அம்மா ஏ ராபிச்ச, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன தேடுற நீ? இந்த வாரம் இந்த தொகுதியில் தானே பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தொகுதியா? இவர் பெரிய எம்எல்ஏ. கேவலமா பேசாத, தடால் நான் மந்திரி ஆனாலும் ஆயிடுவேன். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அம்மா என்ன தேடுற நீ? இனிமே நீ பிச்சை எடுக்க வேண்டிய தேவையே இல்ல. எனக்கு பதிலா நீ பிச்சை எடுத்து தரங்கறியா? அடிச்சி இந்த பாரு, அலசத்த கத்து உன் பக்கம் அடிக்குது. குப்பையில இருக்க உன்னை கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வைக்க போறேன். கோபுரத்துலயா? என்ன சொல்ற நீ? இனிமே நீ வீடு வீடா அலைய வேண்டிய தேவையே இல்ல. உன் வாழ்க்கை பூரா வசதியா ஒரே வீட்டுல உட்கார்ந்து திங்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, நான் சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும். நீ என்ன சொல்லல? நான் கேக்குறேன்பா. முதல்ல நீ குளிக்கணும். ஐயோ, அது மட்டும் என்னால முடியாதுங்க. எது? பரவாயில்ல, உனக்காக குளிக்கிறேன், ஆனா பல்லு வளர்க்க மாட்டேன். பரவாயில்ல, நான் உன் ஆளையே மாத்தி காமிக்கிறேன் பாரு. அப்படியா? இத போடி. அம்மா தாயே ரொம்ப நன்றி. மத்திய
அது வந்து தவறி விழுந்துட்டாரு முதலாளி. மாப்பிள்ள செலக்ஷன் எப்படி? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். விஷக்கிருமி உள்ள போய் வியாதி பரவிரும், அதனாலதான் பேண்ட தூக்கி பிடிச்சு நிக்கிறேன். தூக்கட்டும் தூக்கட்டும், நல்லாவே தூக்கட்டும். இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். மாப்பிள, யுவர் நேம் பிளீஸ். என்னது உன் பேரை கேக்குறாரு? என் பேரா? ராப்பிச்சை. ராப்பிச்சையா? அது ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா பேரு ராப் பில்லர், அவருடைய சன்னு பிச்சை, இன்சியலோட ராப்பிச்சைன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா கணக்கு, இதுக்கு முன்னாடி இவரை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. ஏங்க, இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கயாவது பாத்திருக்கியா? போன அமாவாசைக்கு இந்த வீட்டுல இந்த பொண்ணு தானே எனக்கு சோறு போட்டுச்சு. நீ பிச்சை இருக்காது, வீடே கிடையாதா? இவரை நீங்க பாத்திருப்பீங்க, ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்து வாசல்ல இவர் அடிக்கடி நிப்பாரு. ஏன்னா இவருக்கு அவ்வளவு சொந்தக்காரங்க. ஆமாமா, நான் கூட அங்க நின்னுருக்கேன். நீங்களும் அப்படித்தானா? நம்மளு அடடே, கடைசியில ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், ரொம்ப சந்தோஷம். மாப்பிள, நீங்க தப்பா நினைக்கலன்னா என் பொண்ணு உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணுமா? கேளுங்க. மாட்டிக்கிட்டான். ஏங்க சமாளி? அம்மா கேள்வி கேளு. எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அப்பா, இந்த உலகத்துல கடவுள் ஒருத்தர் தரான்னு கேட்டேன். இல்ல, சத்தியசிவம் ரெண்டும் சேர்ந்ததுதான் கடவுள்னு சொன்னாரு. அப்ப மும்மூர்த்திகளும் சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். நான்கு வேதங்களும் சேர்ந்ததுதான் மும்மூர்த்திகளும் சொன்னாரு. பஞ்சபூதங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அது எல்லாமே உலகத்துக்குள்ள அடக்கம். நிஜமாவே ஒரு பெரிய அறிவாளிப்பா. விரலுக்குள்ளேயே இவ்வளவு வித்தியை வச்சிருக்காரு. அம்மா, அவர் பெரிய கில்லாடிமா. மாப்பிள்ள ராப்பிச்சே, அவ என்னமோ ஒரு விரலை காட்டினா, நீ என்னமோ ரெண்டு விரலை காட்டினா, அவ உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளே, அப்படி விரல்ல என்னடா பண்ண? அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க. அவ ஒரு விரலை காட்டி கொன்னுடுவேன்னா, நான் கண்ணு நோண்டிடுவேன்னு. அவ மூணு விரலை காட்டி நாமும் போட்டுருவேன்னா, நான் அழிச்சிடுவேன். அவ அஞ்சு விரலை காட்டி பலவாறு அரைஞ்சிடுவேன்னா, நான் ஒரே குத்த குத்திடுவேன். எப்படியா சமத்து? உட்காருங்க உட்காருங்க. கணக்கு, மாப்பிளைக்கு சொந்தக்காரங்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. இவங்க இல்லாத இடமே இல்லைங்க. கல்யாண மண்டபத்துல இருந்து சத்திரம் சாவடி வரைக்கும் இவங்க சொந்தக்காரங்க தான் முன்னால நிப்பாங்க. அப்படின்னா மாப்பிள கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல? வருவாங்களா? சாப்பிட்டுட்டு இலைய போட்டவன்னு வந்துட மாட்டாங்க. இலைய போட்டவனே வந்துருவாங்களா? ஆமா மாமா, எங்க சொந்தக்காரங்க சாப்பிடணும்னா தெருமுழுக்க இலை போடணும். சொல்றியா? தெருமுழுக்க இலை போடணுமா? என்ன சொல்றீங்க? அதாவது இவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, வீட்டுக்குள்ள இலை போட்டா இடம் பத்தாதுன்றதுக்காக தெருவுல இலை போட சொல்றாரு. அடேங்கப்பா, அவ்வளவு பேர் இருக்காங்களா? அவ்வளவு? ஏன், இவரை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, நீங்க வாங்க தனியா சொல்றேன். முதலாளி, இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. இவர் சொத்து கணக்கு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடின்னு என்ன முடியல. அப்படியா? அவ்வளவு? இவங்க தாத்தா ஆண்டி பண்டாரா இருக்காரு. என்னது ஆண்டி பண்டாரமா? என்னையா அது ஆண்டி பண்டாரம் பிச்சைன்னு? இவங்க குடும்பத்துல ரிச்சாவே பேர் வைக்க மாட்டாங்களா? பேர்ல என்ன வேண்டி கிடக்கு, தொழில் தாங்க வேணும். இவங்க தாத்தா கடல்ல கண்ணு கட்டிய தூரம் இடமே வாங்கி போட்டிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். கடல்ல இடமா? கப்பலுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு சொந்தமா பிளேன் இருக்கு, ரயில் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் இருக்குங்களேன். அதாவது இவங்க வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வர முடியலங்கிறதுக்காக இவங்க சொந்தமாவே போஸ்ட் ஆபீஸ் வச்சுக்கிட்டாங்க. அட எங்கப்பா, நானும் போய் கொஞ்ச நாள் தொடக்கறியா? நானே முயற்சி பண்ணனே, முடியலையே. அதனாலதானே இவர் இங்க கூட்டு வந்திருக்கேன். முதலாளி, பேசிக்கிட்டே இருக்காதிங்க, மாப்பிள்ள மனசு மாறிடுவாரு. சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கணக்கு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, மாப்பிளைய ஒரே அம்முக்கு அமைக்கிறேன். ஏமா நின்னுகிட்டு இருக்க? மாப்பிளைக்கு சோறு போடு. ரொம்ப வேர்க்குது, சொக்காய் அவுத்துட்டா. ஏதுறது சொக்கை வாங்கும் போது கடையில என்னமா கொடுத்தான். ஆ சோற இருங்க. அம்மா தாயே. என்னையாது? ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு அம்மா மேல ரொம்ப பாசம்.
எப்பவும் சாப்பிடும் போது அம்மா தாயே அப்படின்னு அவங்களை நினைச்சிட்டு தான் சாப்பிடுவார். அம்மா ரெண்டு அம்மா அடாடாடா, தாய் குலத்து மேல எவ்வளவு பாசம் எவ்வளவு பாசம். அப்படி சாப்பிடுங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அப்பால நான் சாப்பிட்டுக்கிறேன். எச்சில சாப்பிடுறீங்களா? பாத்தீங்களா மாப்பிள்ளையோட பெருந்தன்மைய? என்னையா சொல்ற முதலாளி, தமிழ்நாட்டுல புருஷன் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய பொண்டாட்டி சாப்பிடுறது பழக்கம். மேல் நாட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய புருஷன் சாப்பிடுறது பழக்கம். அது சரியா? ஏன் எச்சிய சாப்பிடுறேங்கிறாரு? உங்க மேலேயும் ஒரு பிரியம் தான். இப்ப உங்க சம்சாரம் இருக்கட்டும், அவங்களையும் கேட்பாரு அவங்க எச்சிய எச்சி பிரியர். அடாடாடா, இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். எச்சி மாப்பிள கணக்கு ஐயா, மாப்பிள என் பொண்ண கண்கலங்காம பாத்துக்குவாரா? பிச்சை எடுத்தவரை காப்பாத்துவாரு. அது புரியா எனக்கு? என்னால அதாங்க முடியும். கணக்கு ஐயா, அடி மொழத்தை சரியா. அம்மா தாயே, நீங்களும் உங்க புள்ள குட்டிங்களும் 100 வயசு நல்லா இருக்கணுமா? நான் இன்னும் 4 ஊர் போனும். என்னங்க இது, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பிச்சைக்காரன் மாதிரி அடிக்கடி நடந்துக்கிறீங்க? ஒரு பிச்சைக்காரனை பார்த்து கேக்குற கேள்வியா அது? பிச்சைக்காரனா? அதுவும் சாதாரண பிச்சைக்காரன் இல்ல, ரா பிச்சைக்காரன். அம்மா தாயே, பிச்சை போடு தாயே. எந்த ஜாதிக்காரன் உங்க குரல்? எங்க போறாரு அவரு? ஐ துரை சித்தப்பா. என்ன சித்தப்பா, தொழில நல்லா நடக்குதா? நம்ம ராப்பிச்சே மாடியில என்னடா பண்ற? நான் இப்ப மாடி ஊட்டி ஏழை ஆயிட்டேன். எனக்கு நீ முதல்ல இரவே நம்ம ஜனங்களுக்கு சொல்லி வச்சிரு, நாளைக்கு பொஞ்சையை கூட்டி வரேன். 10 வீட்டு சோத்தி எடுத்து வைக்க சொல்லு. சரிதான், வாங்க. என்ன நம்ம வீட்டு எடுத்துக்கலாங்கறியா? என்ன அவங்க கிட்ட பேசிக்கிட்டு? என்ன அவங்க மேல மரியாதை இல்லாத பேசுற? அவரு ஒரு வகையில உனக்கு சின்ன மாமனாரு, எனக்கு சித்தப்பா முறை. என்ன மறந்து போட்டியா? போன அம்மாவை தண்ணிக்கு உன் கையில நானும் சோறு வாங்கிட்டோம். அப்போ நீங்க உண்மையிலேயே பிச்சைக்காரனா? சாதாரண பிச்சைக்காரன் இல்ல, பரம்பரை பிச்சைக்காரன். நான் பிச்சைக்காரன், இனிமே நீ பிச்சைக்காரி. நம்பவே முடியலையே. எல்லாத்தையும் கீழ்ச்சி விட்டு நம்புற மாதிரி இருக்கும். உங்க கணக்கு புள்ள உங்க அப்பாவை பழி வாங்க இந்த வேலையை பண்ணிட்டாரு. எனக்கு பேண்ட் தொகை எல்லாம் மாட்டி உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. நீங்களும் நல்லா ஏமாந்துட்டீங்க. பொண்ணு அப்பா அப்பான்னு கூப்பிடுதியா? பொண்ணு உங்க அப்பா அப்பான்னு கூப்பிடாம மாமா மாமா நான் கூப்பிடும். அது இல்லையா, பொண்ணு கத்துதையா? என்னன்னு போய் பாத்துட்டு வந்து இருங்க. பொண்ணு கத்தலைங்க, நீ என்னையா சொல்ற? நீங்க விவரம் இல்லாத ஆளுங்க. இன்னைக்குதான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுல முதலே ஒரு உதாரணம் சொன்னங்க.